எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம இந்த பதிவில் அரிசி வகையின் பயன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வரகு அரிசியை பற்றி இந்த பதிவில் சொல்லலான்னு இருக்கேன். இந்த பயனுள்ள தகவல்களை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு முழுமையாக வந்து சேரும். இப்போ தான் என்னோடய சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஆன்மீக தகவல்களாக இருக்கட்டும், இது மாதிரி பயனுள்ள தகவல்கள் இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வர ஆரம்பிக்கும். சரி, வாங்க இப்போ நம்ம அந்த பதிவுக்குள்ளே போகலாம். வரகரிசி இப்போ எல்லாத்துக்குமே ரொம்பவும் பயனுள்ள ஒரு அரிசியாக அந்த காலத்தில் இருந்தது. ஆனால் ராஜாக்கள் காலத்தில், பண்டைய காலத்தில் இருந்தது. இப்போது கொஞ்ச நாளாக யாருமே யூஸ் பண்ணாமல் இருந்தோம். அதாவது அதனுடைய பயன்கள் பற்றி நமக்கு தெரியாமல் இருந்ததுனால நம்ம யாரும் அதை யூஸ் பண்ணாமல் இருந்தோம். இப்பொழுது நோய்கள் அதிகமாக ஆக நமக்கு என்னென்னா அதையெல்லாம் நம்ம தேட ஆரம்பிச்சிட்டோம். அதுதான் உண்மை இல்லையா? வரகரிசியில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. அதனுடைய பயன்கள் என்னென்னன்றதை நான் சொல்கிறேன். நார்ச்சத்துக்கள் அதிகமாக இருக்கும், அதே மாதிரி கலோரிகள் கம்மியாக இருக்கும். அப்போ நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு உடல் எடை வந்து கூடாது. கலோரி உணவுகள் அதிகமான அளவு எடுத்துக்கும் போது தான் நமக்கு உடல் எடை கூடுவது, ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகிறது எல்லாமே வரும், உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். இதய ஆரோக்கியம், இதயத்துக்கு மிகவும் நல்லது. ஏன்னா நார்ச்சத்து நிறைய இருக்கிறதுனால அது இரத்த ஓட்டத்தை சீராக்கி நம்ம இதயத்தை பாதுகாக்கும். நீரிழிவு நோய், சர்க்கரை நோய் வராமல் தடுக்கும். அப்படியே சர்க்கரை நோய் வந்திருக்கவங்களுக்கு சாப்பிட்டா கூட அது கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கும், அதிகமாக ஆகாது. அதே மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா வரகரிசியில் இரத்தத்தை தூய்மைப்படுத்தி இரத்த ஓட்டத்தை சீராக வைத்துக்கொள்ள உதவுகின்றது. அதே மாதிரி அடுத்தது வரகரிசியில் நார்ச்சத்துக்கள் அதிகமாக உண்டு. வரகரிசியில் உள்ள சத்துக்கள் நம் உடலில் உள்ள தேவையற்ற நச்சுக்களை வெளியேற்றுகின்றது. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அடுத்த பெனிஃபிட் என்னன்னு பார்த்திங்கன்னா வரகரிசியில் நம்ம பயன்படுத்தும் போது வெட்டுக்காயங்கள், தழும்புகள், பித்த வெடிப்புகள் போன்றவை விரைவாக குணமாகின்றன. சர்க்கரை அளவை குறைக்கின்றது, மூட்டு வலியை சரி பண்ணுகின்றது, கல்லீரல் தொடர்பான எல்லா நோய்களையும் சரியாக்குகின்றது, கண் நரம்பு நோய்களை தடுத்து குணமடைய செய்கின்றது, நிணநீர் சுரப்பிகளை சீராக்குகின்றது. மாதவிடாய் கோளாறு உடைய பெண்கள் தினமும் வரகரிசியை சாப்பிட்டு வந்தால் மாதவிலக்கு பிரச்சனைகள் சீர் செய்யப்படுகின்றது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.